உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். அவளுக்கு நான் பதிலடி கொடுக்கணும். என்கிட்ட மோதுனா நான் எப்படி திருப்பி அடிப்பேன்னு அவளுக்கு புரிய வைக்கணும். அதுக்கப்புறம் அவ கனவுல கூட என்னை எதிர்க்கணும்னு நினைக்க கூடாது. அப்படி ஒரு பதிலடிய நான் அவளுக்கு கொடுக்கணும். இது சொல்றியே, இது நியாயம். நாம நிரந்தரமா ஜெயிக்க ஒரு முறை தோக்கலாமா? இப்ப நடந்தது அப்படிப்பட்ட தோல்வி நினைச்சுக்கோ. ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டீங்கன்னு அந்த தோல்வி என் மனச ரொம்ப ரணமாக்கிடுச்சு. இனிமே எனக்கு எத்தனை வெற்றி கிடைச்சாலும் என் மனசு ஆறவே ஆறாதுன்னு எங்கேயோ ரோட்டோரத்துல இட்லி கடை வச்சிருந்தவ என் புள்ளைய புடிச்சு எனக்கு சமமா என் வீட்டுல வந்து உக்காந்தது மட்டும் இல்லாம அவ ஆசைப்பட்ட மாதிரியே ரெஜிஸ்ட்ரேஷனை சிறப்பா நடத்தி முடிச்சிட்டா. அடுத்து சாந்தி முகூர்த்தம், அத நடத்துற வேலையத்தான் அவ கையில எடுப்பா. நான் அந்த சாந்தி முகூர்த்தத்தை நடத்த விட மாட்டேன். அதோட அவ குடும்பத்தோட நிம்மதிய மொத்தமா தரமட்டமாக்குவேன். அப்பதான் என்னோட ஆத்திரமும் அவமானமும் தீரும். அவளோட அப்பாவும் அம்மாவும் சாந்தி முகூர்த்தத்தை எங்க வீட்லயே வச்சுக்கலாம் எங்க வீட்லயே வச்சுக்கலான்னு ஓயாம சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனால அத அவங்க வீட்லயே வச்சுக்க சொல்ல போறேன். சந்தோஷமான விஷயம் தானே? ஆனா அதை நடத்துறதுக்கு அவங்களுக்கு அவங்க வீடே இருக்காதே. வீடு இருக்காதா? என்னமா சொல்ற? ரெஜிஸ்டருக்கு லஞ்சம் கொடுத்த வீடியோவை வச்சு எப்படி என்ன மடக்கினாலோ அதே மாதிரி நான் அவங்க வீட்டை பிடுங்கி அவங்கள நடுத்தெருல நிக்க வைக்க போறேன். அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட் ஆகுது, லாஸ்ட் நைட் ஆகுது. அண்ணன், அஞ்சலியோட அப்பா அம்மா இருக்கிற வீட்டு ஓனரை நான் மீட் பண்ணணும். அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நானா இல்ல அந்த அஞ்சலியான்னு பாத்துடுறேன். ஏமா, நீ ஒண்ணுத்துக்கும் கவலைப்படாத. அஞ்சலி எப்போ நம்ம வீட்டுல முதல் முதல்ல காலடி எடுத்து வச்சாலோ அப்பவே நான் அவளை பத்தின எல்லா டீடைல்ஸும் விசாரிச்சு வச்சிட்டேம்மா. அப்ப ரொம்ப நல்லதா போச்சுன்னு அவங்க வாடகைக்கு இருக்கிற அந்த வீட்டை விலைக்கு வாங்கி அஞ்சலியோட அப்பா அம்மாவை நடு ரோட்ல நான் நிறுத்தி காட்டுறேன். அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேம்மா. நீ முதல்ல வந்து கார்ல ஏறு, வா. அடுத்த வேண்டுதல் எதுமே இல்லையா? அத வேண்டிக்குங்கோ, அததான் சொன்னேன். நமக்கு சீக்கிரம் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணும்னு வேண்டிக்கோ. அது மட்டும் இல்ல, வருஷத்துக்கு ஒரு பிள்ளை பெத்து கொடுக்கணும்னு வேண்டிக்கோ. அம்மா, அஞ்சலிக்கு இனிமே எல்லா பாக்கியங்களும் தடை இல்லாம கிடைக்கணும். அதுக்கு நீதான் தாயே அருள் புரியணும். அம்மாவோட ஆபரேஷனுக்கு அட்வான்ஸ் கட்ட இன்னும் நாலு நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள பணத்துக்கு நான் எப்படியாவது ஏற்பாடு பண்ணிடணும். ஆபரேஷன் முடியற வரைக்கும் அவங்க உயிருக்கு ஆபத்து இருக்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியவே கூடாது. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர் வரியாவனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லாகினம் தரும், நல்லனையெல்லாம் தரும், அன்பவர் என்பவர்க்கு அபியாவியாள் கடைக்கண்களே, ஆத்தாளே எங்கள விராம வள்ளியே, அண்டவெல்லாம் பூத்தாளே, மாதுளம் போலறிந்தாளே. இந்தாங்கம்மா, இந்த காணிக்கையை பிரிச்சு உண்டியல்ல போட்டுருங்கோ. யாருக்காக வேண்டிங்கிட்டேலோ அவங்க கையாலே போட சொல்லுங்க. அதுதான் அம்பாளுக்கு பிடிக்கும். இந்த அஞ்சலிமா, முடிச்சு அவுத்து அதுல இருக்கிற காசை உண்டியல்ல போட்டுருங்க. சரிம்மா, வா. சேர்ந்து அந்த உண்டில போடுங்க.
சாமி, அப்படியே அம்மனுக்கு ஸ்பெஷல் பூஜை ஒண்ணு பண்ணணும். முதல்ல எல்லாரும் போய் பிரகாசத்தை சுத்தி வாங்கோ, அப்புறம் பூஜையை வச்சுக்கலாம். சரிங்க சாமி. நான் அம்மனுக்கு 1008 நாமாவளி சொல்றேன்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன். நான் அப்படி உட்கார்ந்து சொல்லி முடிக்கிறேன். சரிம்மா, நீங்களா போய் சுத்திட்டு வந்துருங்க. நானும் ஒரு வேண்டுதல் வச்சிருக்கேன், அதையும் முடிச்சிடறேன். வேண்டுதலா? ஆமா. உனக்கு என்ன வேண்டுதல் இருக்க போகுது ராஜா? இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நல்லபடியா முடியணும் தானே நீயும் வேண்டியிருப்ப? இல்ல அஞ்சலி, ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு முன்னால அத்தை குணமாயிட்டா நான் அங்க பிரதட்சணம் பண்றதா வேண்டிக்கிட்டேன். சாமி விஷயத்துல விளையாடாத, குத்தம் ஆயிடும். அஞ்சலி, இதுல போய் நான் ஏன் விளையாடுறேன்? நம்ம ஆபீஸ்ல வேலை பாக்குற ஒருத்தர் அவங்க அம்மாவுக்காக இப்படிதான் வேண்டிக்கிட்டாரா? அதான் கேள்விப்பட்டேன்னு நானும் வேண்டிக்கிட்டேன். உள்ள அம்மாவுக்காக வேண்டிக்கிட்டத நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு மருமக மாமியாருக்காக வேண்டிக்கிட்டத நான் இப்பதான் பாக்குறேன். சாமி, நான் அவங்களை அம்மா மாதிரிதான் பாக்குறேன். மருமக மட்டும் மகளாகலாம், மருமக மகனாக கூடாதா? அடுத்த ஜென்மத்தில் நீ எங்களுக்கு மகனா பிறக்கணும்னு நான் இப்பவே அம்பாள்கிட்ட ஒரு வேண்டுதல் வைக்கிறேன்பா. அப்போ நான் எங்க பிறக்கறதா? அப்படின்னா நீ எங்க அம்மாவுக்கு பொண்ணா பிறந்துக்கோ. சரி, நீங்க போய் அங்க பிரதட்சணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நீங்க போய் நாமாவளிய சொல்லுங்க. அது முடியறதுக்கும் இது முடியறதுக்கும் சரியா இருக்கும். அதுக்கப்புறம் அம்பாளுக்கு ஸ்பெஷல் பூஜை பண்ணிடலாம். சரிங்க சாமி. சொல்லுங்க. இந்த நாமாவளி சொல்ற ராஜா, நீ அம்மாக்காக இப்படி ஒரு வேண்டுதல் வேண்டியிருப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல ராஜா. உனக்காக தான் அப்படி ஒரு வேண்டுதலே வச்சேன். உனக்கு உங்க அம்மா மேல உயிருன்னு எனக்கு தெரியும். இது உன் சார்பா பண்ணதுதான். ராஜா மாமாவோட ஜாதகத்தை நீ எப்படிமா எடுத்த? 1001. என்னம்மா, நான் உன்ன கேள்வி கேட்டா நீ 1001 சொல்லிட்டு இருக்க? ஏய், இதோட இந்த கேள்விய 1001 தடவை நீ கேட்டுட்டமா. இதெல்லாம் ரொம்ப ஓவர். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம ஒவ்வொரு கேள்வியும் கவுண்ட் பண்ணிட்டு டோட்டல் போட்டுட்டு இருக்கியா? உன் கூடவே தானே நான் இருந்தேன். எனக்கு தெரியாம ராஜா மாமா ஜாதகத்தை நீ எப்படிமா எடுத்த? அதெல்லாம் தொழில் ரகசியம், வெளியில சொல்லக்கூடாது. என்ன தொழில் ரகசியம்? அத வெளியே சொல்லக்கூடாது. சொல்லு என்ன உட்கார். அது எதை வெளியில சொல்லக்கூடாதுன்னு சொல்ற? அது ஒன்னில பெரியமா, ஒவ்வொரு வாட்டியும் நாங்க இங்க வரப்போ நீங்க 5 லட்சம் ரூபாய் குடுக்கறீங்கல்ல, அத வெளியில யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தேன் பெரியமா, இல்லையா பிரகதி? அதெல்லாம் இருக்கட்டும். ராஜாவோட ஜாதகத்தை எடுத்துட்டு வந்துட்டியா? அதெல்லாம் பக்காவா பிளான் போட்டு திருடி எடுத்து அத பாத்து பாத்து என் கையாலேயே அதை எழுதி கொண்டு வந்திருக்கேன். எனக்கு கூட இவங்க திருடி எடுத்துட்டு வந்தது தெரியாது. அந்த அளவுக்கு தொழில ரகசியமா செஞ்சிருக்காங்க அம்மா. ஓ, உன் பொண்ணுக்கு தெரியாமலே எடுத்துட்டியா? நீ கெட்டிக்காரிதான் சொல்லுச்சனா. சரி, இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்திருக்குமா? அது எப்படி நடந்திருக்கும்? ஐஸ்வர்யா, நீ தான் உடம்பு சரியில்லாம வீட்டுல படுத்திருக்காங்களே, அப்புறம் எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கும்? ஓ, ஐஸ்வர்யா போலனா என்ன? மத்தவங்க போயிருப்பாங்கல்ல? மத்தவங்க எல்லாம் போனாங்க, ஆனா ஐஸ்வர்யா நீ முன்னாடிதான் ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கும்னு அஞ்சலி சவால் விட்டுருக்கா. அதனாலதான் சொல்றேன்,
இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்க வாய்ப்பே இல்ல. அம்மா, இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்துருச்சுமா? நடத்தி வச்சாங்க. ஐஸ்வர்யா வீட்டுல படுத்திருக்கான்னு சொன்ன, ஆனா கைப்பில் இந்த மாதிரி வந்து சொல்றோம். இப்படிதான் தப்பு தப்பா வந்து எங்களுக்கு தகவல் சொல்லுவியா? ஐயோ அக்கா, என்ன போய் சந்தேகப்படுறீங்களே. உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஐஸ்வர்யா அண்ணி வீட்டுல படுத்துட்டு இருந்தது உண்மை. அத கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நாங்க இங்க கிளம்பி வந்தோம். அம்மா, சுலோச்சனாவுக்கு திறமை பத்தாது. முக்கியமான விஷயத்துல எல்லாம் இப்படிதான் வந்து சொதப்புறா. கைப்புல மட்டும் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல நோட்டம் பார்க்க போலன்னா இப்ப நமக்கு இந்த உண்மைதான் தெரிஞ்சிருக்குமா? சரி விடு, எப்படியோ நமக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு இல்ல. இனிமே சுலோச்சனா கவனமா நடந்துக்குவா. கைப்பு நீ போ. சரிமா. ஆமா, ஜாதகம் எங்க? பேக்ல இருக்கு. அதான் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சே பெரியமா, இதுக்கப்புறம் இந்த ஜாதகம் யூஸ் ஆகுமா? அத பத்தி நீ கவலைப்படாத. இந்த ஜாதகத்தை பார்த்து ராஜாவோட பிறப்பு ரகசியத்தை சொல்றதுக்கு எங்க பூசாரிக்கு தெரிஞ்ச பிரசன்ன ஜோசியர் ஒருத்தர் வரப்போறாரு. அவர்கிட்ட இதை கொடுக்கணும், அதுக்காக தான் கேட்டேன். ஓ, அந்த பிரசன்ன ஜோசியர் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவரா? ஆமா, ஒருத்தரோட ஜாதகத்தை கண்ணால பார்த்தாலே போதும், அவங்களோட முன்ஜென்மம், இந்த ஜென்மம், அடுத்த ஜென்மம் எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சிருவாரு. அவர் கையில தான் ராஜாவோட ஜாதகத்தை கொடுக்க போறேன். அந்த ஜாதகத்தை பார்த்ததும் ராஜா ஜமீன் வாரிசு இல்லங்கிற உண்மைய பட்டுன்னு உடைச்சு சொல்லிடுவாரு. ஏய், உங்க அப்பாவுக்கு போன் பண்ணி ஜோசியரை அழைச்சிட்டு வராரா இல்லையான்னு கேளு. ஏற்கனவே அப்பா கிட்ட பேசிட்டேமா, அவரு ஜோசியரை கூப்பிட்டு வந்துட்டு இருக்காராம். சரி வரட்டும். அந்த ஜோசியர் வந்ததுக்கு அப்புறம்தான் ராஜா ஜமீன் பாரிசு இல்லங்கிற உண்மை பிடிக்க போகுது.
இது? திடீர்னு இப்படி நெஞ்சு வலிக்குது. விட சிரமமா இருக்கே. மா, இது என்னமா சோதனை? எனக்கு ஏமா நெஞ்சு வலிக்குது. எனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுமா. நான் நல்லா இருக்கேன் நினைச்சுதான் ராஜா அங்க அங்க பிரதர்ஷனம் செஞ்சிட்டு இருக்காரு. எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆகி அவரோட சந்தோஷம் கிடைக்கூடாதுமா. அம்மா, அம்மா, எனக்கு இந்த வலிய போக்கிடுமா. அம்மா, அம்மா, அம்மா. பூஜைக்கு தேவையானதெல்லாம் கரெக்டா எடுத்து வச்சிருக்கேன். ஆ, சரிம்மா. என்னது? என்ன பெரியம்மா, கிருஷ்ணர் சிலையெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற பிரசன்ன ஜோசியர் பகவான மனசுல வேண்டிக்கிட்டு தான் பிரசன்னம் பாப்பாராம். அப்படி பார்த்து கரெக்டான பதில் சொல்வாராம். இப்ப அவர் வந்துருவாருமா? அவர் வந்ததும் ராஜா ஜமீனோட வாரிசு இல்லங்கற உண்மை வெளியே வந்துடும். ராஜா மாமா ஜமீனோட வாரிசு தான். இதுதான் அந்த சாமியும் சொல்ல போறாரு பாருங்க. அம்மா, ஜோசியர் வராரு. வணக்கம் சாமி. வணக்கம். வணக்கம். வணக்கம் சாமி. வணக்கம். 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 வணக்கங்க. நான் கேட்டிருந்த ஜாதகம் வந்துடுச்சா? ஆ, ரெடியா இருக்கு சாமி. சுலோச்சனா, ராஜாவோட ஜாதகத்தை எடுத்துக்கொடு. பிரகதையை எடுத்துக்கொடுமா? இந்த ஜாதகத்தை இந்த தாம்பாள தட்டில வைமா. ஜமீன் சம்பந்தப்பட்டவங்க எல்லாரும் இந்த ஜாதக பேப்பர்ல அவங்களோட கையை வைக்கணும். அப்படி கையை வைக்கிறப்ப மனசுக்குள்ளேயோ இல்ல வெளிப்படையாவோ தங்களுக்கு என்ன தெரியணும்ன்றத வேண்டிக்கணும். அப்பதான் பிரசன்னத்துல நீங்க எதிர்பார்க்கிற தகவல்கள் கிடைக்கும்.
ஜாதக பேப்பரை கொண்டு போய் எல்லார்கிட்டயும் காட்டு. சாமி, முதல்ல ராஜா இருக்கிற ஜமீன் சம்பந்தப்பட்டவங்க தான் தொட்டு வேண்டணும். அதனால சுலோச்சனா கிட்ட கொடு. சரிம்மா. நான் ஏதோ பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். என்னை இதுல இருந்து எப்படியாவது காப்பாத்திர சாமி. ராஜா மாமா தான் ஜமீனோட வாரிசு. இந்த உண்மையை நீ சொல்லணும் சாமி. ரெண்டு பேரும் மனசுக்குள்ளேயே வேண்டிக்கிட்டீங்களா? ஆமா பெரியமா. ராஜா ஜமீன் வாரிசு இல்ல, ஐஸ்வர்யா வயித்துல அவன் பிறக்கல. இந்த சந்தேகத்தை 24 வருஷமா நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு என்னோட சந்தேகம் தீந்துடும். ராஜா ஜமீனோட வாரிசு இல்லைங்கிற உண்மை இந்த பிரசன்னத்துல எனக்கு தெரிஞ்சிடணும். எல்லாம் நல்லதாவே நடக்கணும். வானமாதேவி கேக்குறது தான் நானும் கேக்குறேன். ராஜா ஜமீன் வாரிசு இல்லைங்கிற உண்மை இன்னைக்கு எங்களுக்கு தெரிஞ்சாகணும். ஐஸ்வர்யா உண்மையை மறைச்சிருக்கா, அது எங்களுக்கு நல்லா தெரியுது. ஆனா அதுக்கான ஆதாரம் தான் எங்களுக்கு கிடைக்கல. இன்னைக்கு பிரசன்னத்துல ராஜா ஜமீன் வாரிசு இல்லைங்கிற உண்மையும் அதுக்கான ஆதாரமும் எங்களுக்கு நிச்சயம் தெரியணும்.